वेलकम टू टीचर्स आईएएस अकाडमी नाम इप्पो पाक पोरदु 10th स्टैंडर्ड फर्स्ट वॉल्यूम सोशियल साइंस इन द वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरक्कामा चैनल सब्सक्राइब पन्नुंगा 10th स्टैंडर्ड फर्स्ट वॉल्यूम सोशियल साइंस ला पुवियल ला नमक्कु मोत्तम 5 पाडम इरुक्कु नाम इप्पो पाक पोरदु अलगु 4 वलंगल मत्तुम तोलिलगंगल पेज नंबर 144 पेज नंबर 161 पाठत्तुक्कान क्वेश्चन अंड आंसर पाक्कलाम रोमन लेटर 3 सुरुक्कमाग विडियली फर्स्ट क्वेश्चन वलत्तै वरैयरुत्तु अदन वगैगळै कुरिप्पिडुक पेज नंबर 114 एडुत्तुक्कोंगा सॉरी पेज नंबर 144 एडुत्तुक्कोंगा पेज नंबर 144ல அறிமுகம் அந்த ஹெட்டிங் கீழே இயற்கையிலிருந்து பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளம் என்று அழைக்கப்படுகிறது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது காற்று நீர் மண் தாதுக்கள் புதைபடிம எரிபொருள் தாவரங்கள் என விலங்குகள் போன்றவை இயற்கை வளங்களில் அடங்கும் இது செகண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்டும் சுருக்கமாக வெளியேறி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் இந்தியாவில் இரும்பு தாது உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலங்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் 145 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 145ல இரும்பு தாது அந்த ஹெட்டிங் கீழ உள்ள செகண்ட் பாராகிராஃப்ல இந்தியாவில் காணப்படும் இரும்பு தாது அதிலிருந்து ரைட் சைடுல செகண்ட் லைன்ல உள்ளது அது வரைக்கும் சுருக்கமாக விடியலி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் கனிமங்கள் மற்றும் அதன் வகைகள் யாவை பேஜ் நம்பர் 145 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 145ல கனிமங்களின் வகைகள் அந்த ஹெட்டிங் கீழ வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் கனிமங்கள் இரண்டு வகைப்படும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் உலோக கனிமங்கள் ஆ வந்து அலோக கனிமங்கள் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது சுருக்கமாக வெளியில் தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன் மெக்னீசியத்தின் பயன்களை குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் 146 எடுத்துக்கோ பேஜ் நம்பர் 146ல மாங்கனீசு அந்த ஹெட்டிங் கீழ மாங்கனீசு ஒரு வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான அதிலிருந்து அந்த பாராகிராஃப்ல 7th லைன்ல மூலப்பொருள் ஆகும் அது வரைக்கும் சுருக்கமாக விடியலி 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது 5th க்வெஸ்சன் இயற்கை எரிவாயு என்றால் என்ன பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 150ல இயற்கை எரிவாயு அந்த ஹெட்டிங் கீழ இயற்கை எரிவாயு பொதுவாக பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைந்து காணப்படுகிறது இது இயற்கையாக உருவாகும் ஒரு நீர்ம கரிம வாயுவாகும் இது வரைக்கும் சுருக்கமாக விடியலில 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது 6th க்வெஸ்சன் நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக பேஜ் நம்பர் 148 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 148ல நிலக்கரி அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பாராகிராஃப் கீழே பாருங்க ஆந்த்ரசைட் பிட்மினஸ் அதிலிருந்து லாஸ்ட்ல மரக்கரி 40%-க்கும் குறைவு அது வரைக்கும் சுருக்கமாக விடியலி 6th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது 7th க்வெஸ்சன் இந்தியாவில் சணல் உற்பத்தி செய்யும் முக்கிய பகுதிகளை குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் 156 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 156ல செகண்ட் பாராகிராஃப்ல 3rd லைன்ல சணல் உற்பத்தி பகுதிகள் மேற்கு வங்கத்தில் உள்ள அதிலிருந்து அந்த பாராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது 7th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்தது 8th க்வெஸ்சன் இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 150ல மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் அந்த ஹெட்டிங் கீழே அந்த 7 பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இது 8th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அந்த அட்டவணையில் ஃபஸ்ட் ரோல் ஃபஸ்ட் காலமில் உள்ளதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் 4 வேறுபடுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் உலோகம் மற்றும் அலோக கனிமங்கள் பேஜ் நம்பர் 145 147 பேஜ் நம்பர் 145ல உலோக கனிமங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பாராகிராஃப்ல மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் 147ல அலோக கனிமங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பாராகிராஃப்ல மார்க் பண்ணிக்கோங்க இது வேறுபடுத்துகிற செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள்
பேஜ் நம்பர் 154 155. பேஜ் நம்பர் 154 வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே இத்தொழிலகங்கள் வேளாண் துறையிலிருந்து மூலப்பொருட்களை பெறுகின்றன. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது பருத்தி நெசவாளிகள் அந்த ஹெட்டிங்கில். நெசவாளிகள் என்பது பருத்தி சணல் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. வேறுபடுத்துகளை தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இத்தொழில்கள் வேளாண் துறையிலிருந்து மூலப்பொருட்களை பெறுகின்றன. இதில் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் வந்து இத்தொழிற்சாலைகள் உலோக மற்றும் உலோக மற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்துகின்றன. வேளாண் சார்ந்த தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி நெசவாளிகள், கனிமம் சார்ந்த தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு எஃகு தொழிற்சாலைகள். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்டின், சணல் ஆலைகள் மற்றும் சர்க்கரை ஆலைகள். பேஜ் நம்பர் 155 156. பேஜ் நம்பர் 155 சணல் ஆலைகள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே சணல் என்பது குறைவான விலையில் அதிலிருந்து தேர்ட் லைனில் சாக்குப்பைகள் தயாரிக்க பயன்படுகிறது. அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ரைட் சைடில், தற்காலத்தில் சணலானது பனித்தி பருத்தி மற்றும் ரோமத்துடன் சேர்த்து நெசவு செய்யப்படுகிறது. அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது அந்த பாக்ஸு கீழே கீழுள்ள பேராகிராஃபில் ஃபிஃப்த் லைனில், இந்தியா சணல் உற்பத்தியில் முதலிடத்திலும் சணல் பொருள் உற்பத்தியில் வங்கதேசத்திற்கு அடுத்ததாக இரண்டாம் இடத்திலும் உள்ளது. அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜ், இந்த ஃபஸ்ட் செகண்ட் லைன் முடிகிற வரைக்கும் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சர்க்கரை தொழிற்சாலைகள் அந்த ஹெட்டிங் அந்த ஹெட்டிங் கீழுள்ள பேராகிராஃபில் சிக்ஸ்த் லைனில், உலக கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக. அதிலிருந்து செகண்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. உற்பத்தி செய்யும் மாநிலங்களாகவும் உள்ளன. அது வரைக்கும் வேறுபடுத்துகளை ஃபோர்த் க்வெஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்டின், மரபுசார் மற்றும் மரபுசாரா எரிசக்தி. பேஜ் நம்பர் 151 152. பேஜ் நம்பர் 151 மரபுசார் ஆற்றல் வளங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே வேறுபடுத்துகளை ஃபிஃப்த் க்வெஸ்டின்கான ஆன்சர் எழுதிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மரபுசார் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி. மரபுசார் எரிசக்தியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு முறை பயன்படுத்தினால் மீண்டும் பயன்படுத்த இயலாது. செகண்ட் பாயிண்ட் வந்து புதுப்பிக்க இயலாதது. அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து அனல்மின் சக்தி, அணுசக்தி. அடுத்தது மரபுசாரா எரிசக்தி, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள். செகண்ட் பாயிண்ட் புதுப்பிக்க இயலும். தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்காட்டு வந்து சூரிய ஆற்றல் சக்தி, காற்று சக்தி. அடுத்தது ரோமன் லெட்டர் 5 ஒரு பத்தியில் விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாளிகளின் பரவல் பற்றி எழுதுக. பேஜ் நம்பர் 155 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 155 ஃபஸ்ட்டு பேராகிராஃபில், இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாகவும் தறிகளையும் நூற்பு கருவிகளின் எண்ணிக்கையில் முதன்மையான நாடாகவும் உள்ளது. தற்போது பருத்தி நெசவாளிகள் இந்தியாவில் மிகப்பெரிய நவீன தொழிலக பிரிவாக உள்ளது. இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அந்த பாக்ஸு கீழே உள்ள பேராகிராஃபில், மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தி ஆலைகள். அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட் பேராகிராஃபில், மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம். அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பத்தி அளவில் விடையளியில் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், ஹீக்லிம் ஆற்று பகுதியில் சணல் தொழிலகங்கள் செறிந்து காணப்படுவதற்கான காரணிகளை விளக்குக. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர், இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிலகங்கள் பற்றி ஒரு தொகுப்பு எழுதுக. பேஜ் நம்பர் 160 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 160 இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் அந்த ஹெட்டிங் கீழே, ஃபஸ்ட் பாயிண்ட் மின் பற்றாக்குறையும் சீரற்ற மின் விநியோகம், செகண்ட் பாயிண்ட் தொழிலகங்கள் நிறுவுவதற்கு ஏற்ற பரந்த நிலப்பரப்பு இல்லாமை, தேர்ட் பாயிண்ட் வந்து கடன் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள், ஃபோர்த் பாயிண்ட் கடனுக்கான அதிக வட்டி விகிதம், ஃபிஃப்த் பாயிண்ட் மலிவான ஊதியத்திற்கு வேலையாட்கள் கிடைக்காமே, ஃபோர்த் பாயிண்ட் ஊழியர்களுக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை பயிற்சிகள் இல்லாமே, செவன்த் பாயிண்ட் தொழிற்பேட்டைகளுக்கருகில் வசிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாமை. இதுவரைக்கும் பத்தி அளவில் விடையிலே தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.